நமஸ்காரம். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சுகோபந்தம் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்து மண்ணுலகம் வாழ, மனவாளமாம் நீ இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. வேத வாஸ்து டிப். இன்னைக்கு நான் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய டிப் வந்து ரொம்ப ரொம்ப அதி முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வீட்டுக்கு தாய் சுவர் அப்படின்றது வந்து நம்மளுடைய பில்டிங்குடைய வெளி சுவர். அதுக்கு நம்மளுடைய தாய் சுவருக்கு மற்ற இடத்துலேருந்து, அதாவது ரோட்லேருந்து, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து, பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்டு, மற்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வடகிழக்குலேயே உங்களுக்கு ஆறு இருந்தால் கூட, வடகிழக்குலேயே ஏரி குளம் இதெல்லாம் இருந்தால் கூட, மற்ற மெனைக்கும் நம்மளுடைய வீட்டுக்கும் பிரிக்கக்கூடிய ஒரு சுவர் வந்து காம்பவுண்ட் வால், அதுதான் தந்தை சுவர். இது முக்கால்வாசியான ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். இதை வந்து சதுரம் செவ்வகமாக வச்சுக்க வேண்டியது அப்படின்றது அடிப்படையான ஒரு விஷயம். இதுவும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் செடி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேப்பில், அதாவது தாய் சுவருக்கும் தந்தை சுவருக்கும், அதுவும்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வடகிழக்கில் வந்து செடிகள் இருக்கணும், வடக்கும் கிழக்கும் சார்ந்து, தெற்கும் மேற்கும் உயர்ந்த மரங்கள் இருக்கணும், இதெல்லாம் அக்செப்ட். ஆனால் செடிகளை புதர் போல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் துளசி செடியே வைக்கிறீங்க, குரூட்டன்ஸ் வைக்கிறீங்க, சின்ன சின்னதாக வச்சுருக்கீங்க, அழகான பூக்கள், பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய கலர் கலரான இலைகள், நம்ம குரூட்டன்ஸ் செடிகளாக இருந்தால் கூட, வடக்கு கிழக்கு சார்ந்து, அதுவும் எஸ்பெஷலி வடகிழக்கு சார்ந்து, ரொம்ப புதர் போல இடத்தையே ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கக்கூடிய செடிகளையும், ரொம்ப பலம் வெயிட் வெயிட்டான ரொம்ப பலமான தொட்டிகளை வச்சு அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. இது நான் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு அடிப்படையான தவறு. தயவுசெய்து மரங்கள் அப்படின்றது வந்து வாஸ்து அண்டர் வாஸ்து விதிப்படி அவசியம் தெற்கு மேற்கு சார்ந்து அந்த பகுதிகளில் உயர்ந்த மரங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். அது ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய வடமேற்கில் கூட தயவுசெய்து மரங்கள், பெரிய மரங்களை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். மேற்கு சார்ந்து தெற்கு சார்ந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் முக்கியமாக நான் சொல்ல வந்த விஷயம், அடிப்படையாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வடகிழக்கு சார்ந்து ரொம்ப அடர்த்தியாக புதர் போல துளசி செடியாக இருக்கட்டும், நம்மளுடைய நாட்டு செடிகளாக இருக்கட்டும், நிறைய வீட்டில் இப்போ ரீசெண்டாக பார்க்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து நிறைய அந்த கனகாம்பரம், டிசம்பர் அந்த மாதிரி செடிகள், அதெல்லாம் புஷியாக வளரக்கூடிய செடிகள். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அடிப்படையாக காற்று அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ காற்றுடைய ஃப்ளோ வந்து ஃப்ரீயாக இருக்கோ, நம்ம வீட்டை சுற்றி தாய் சுவருக்கும் தந்தை சுவருக்கும், அதாவது காம்பவுண்ட் வாலுக்கும் நம்முடைய மதர் வாலுக்கும் அதனுடைய ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்கோ, நிச்சயமாக எல்லா விஷயங்களும், எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் நிறைய நல்ல நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் நிறைவு முடியும், வந்து வந்து நிறைவேறும் அப்படின்றது தான் என்னுடைய சூட்சமும். அவசியம் புதர் போன்ற அடர்த்தியான செடிகளை எங்கேயுமே வைக்காதீங்க. அதை நான் சொல்கிறது வந்து தென்மேற்காக இருக்கட்டும், வடமேற்காக இருக்கட்டும், இல்லை மேற்கு சார்ந்து தெற்கு சார்ந்து எங்கேயுமே தேவை. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஏர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு வாஸ்துல மிக அடிப்படையான ஒரு விஷயம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கெட்டு எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க வீட்டை. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானா ஜீயத்திருவடிகளே சரணம், ஆண்டாள் பி சொக்கலிங்கம் பிரிவுகளே சரணம் சரணம்.